டேய், எங்களெல்லாம் தாண்டி இந்த ரேஸ்ல வின் பண்ணிடுறியா? உன்னை வின் பண்ணவே விட மாட்டோம்டா. உன்ன ஒரே ஒரு செக் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. அந்த செக் பாயிண்ட் மட்டும் பிடிச்சிட்டேன்னா கண்டிப்பா அந்த ரேஸ்ல நான் தான் வின் பண்ண போறேன். உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே கிடையாதா? நோ சூடு, நோ சொர்ணம், நோ டிஸ்டர்பன்ஸ், அப்சல்யூட் பீஸ், லவ். அதுக்குள்ளே வெடிஞ்சிருச்சா? இப்போதான்றா படத்து மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே வெடிஞ்சிருச்சா? சரி, இந்த சின்சான் எங்கே போனா? நமக்கு முன்னாடி எழுந்திரிச்சிக்கிறான், என்ன அதிசயம், ஆளை கடமையானா எங்கே போயிருப்பா? டேய் சின்சானே, சின்சானே, ஒருவேளை பாத்ரூம் வந்து போயிருப்போனோ? டோர் க்ளோஸில் இருக்கு, மேலே போயிட்டு பார்ப்போம். டேய் எங்கடா இருக்க சின்சானே? சின்சான் எங்கே இருக்க? இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆளையும் காணும், சத்தியையும் காணும். சரி, நல்ல வேலை பையன் எங்கே வெளியே போயிட்டான் போல. ஆடா பாவி, இங்கே தான் இருக்கியா? இவையா நின்று டேபிளே பார்த்துட்டுக்கிறான். சரி, நீ இப்படியே பார்த்துட்டுரே, இன்றைக்கி டிவியை போட்டு பார்ப்போம். காலங்காத்தாலே டிவியை போட்டு பார்க்குறதுல என்ன ஒரு சுகம்? லாஸ் சென்டோஸ் மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. 10 கோடி மதிப்புள்ள 3 கார்கள் இன்றைக்கி ஏலம் விடுபடுகிறது. இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள அனைவரும் பிரசிடெண்ட் ஆஃபீஸ் முன்னாடி வரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு காரும் தலா 5 கோடிக்கு மேல போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏய் சின்சானு, அங்க பாத்தியா டிவில ஆடு போட்டது யாருன்னு தெரியுதா? மைக்கேல் ரா, என் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல பார்த்தது. இப்ப என்னடானா 3 காரு 10 கோடினு சொல்லி யானை விட்டுட்டுகிறா. அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, நான் கேட்டா என்னனாலும் செய்வா. அந்த 3 கார்ல ஒரு கார் எப்படியாச்சும் அவங்ககிட்ட பேசி வாங்கிட்டு வந்துடலாம் வாடா. டேய் கில்லாடி, உன் ஃப்ரெண்டா? அப்படின்னா அது 3ல ஒரு கார் வாங்குறோம்ல, அந்த கார் எனக்கு. நான் தான் அந்த கார் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு நாளைக்கு இருந்து போவேன்டா, சரியா? அடா பாவி, இன்னும் காரே வாங்கல, அதுக்குள்ள இவன் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போவானா? என்ன பிளான் பண்ற பாத்தியா? அடே சின்சானே, சீக்கிரம் வா, விட்டுட்டு போயிருவா. சரி வண்டியில ஏறு, நேரா போயிட்டு பாப்போம். கார் கொடுத்தா பாப்போம், இல்லனா மண்டமால ஒண்ணு வச்சு காரை புடிக்கிட்டு வந்துருவோம். இன்னைக்கு அந்த புது கார் எனக்குதான். சின்சானுக்கு அந்த கார் வேணும்னா இப்பவே கிரீன் கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்போதான் எத்தனை பேரும் லைக் போடுறீங்க பார்த்தா அந்த காரை நம்மளால வாங்க முடியும். ஏய் சின்சானு, இங்க பாத்தியா, இதுதான்டா பிரசிடென்ட் ஆபீஸ். இதுக்கு முன்னாடிதான் கார் வச்சிருந்தாங்க. அதோ பாருடா, எக்கச்சக்க பேர் வந்துட்டுகிறாங்க. அதுக்குள்ள நம்ம டிவியில பார்த்ததோட இப்ப கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கே. இரு, இந்த இடத்துல ஓரமா வண்டியை போட்டுருவோம். சரி வாடா, என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு பேசிட்டு ஏதாச்சும் ஒரு கார் எடுத்துட்டு போக முடியுதான்னு பாக்கலாம். அம்மா, இதுல எந்த கார் எடுத்துட்டு போலாம்? எல்லா காரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசமா இருக்கு. இது ஸ்போர்ட்ஸ் கார் போல. ஆஹா, இந்த காரை பாத்தீங்களா? பின்னாடி என்ன ராக்கெட் எல்லாம் வச்சிருக்கா? இந்த கார் தான் செம்மையா இருக்கும் போல. இது லிம்போகனியா? இந்த கார் பக்கமும் பயங்கரமா தான் இருக்கு. ஆனா எனக்கு இந்த காரை விட இந்த கார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ராக்கெட் எல்லாம் வச்சது போலயே. டேய் மாப்பிள்ள, ரொம்ப நாள் ஆச்சுரா பார்த்து, எப்படா இருக்க, நல்லா இருக்கியா? டேய் உன்னால தாண்டா நான் காலேஜ் படிக்காம நின்னுட்டு இந்த மாதிரி கார் வித்துட்டு திரியுறேன். கடைசியில் நீ இங்கேயே வந்துட்டியா? இங்க எதுக்குடா வந்த? உனக்கெல்லாம் காரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒழுங்காய்க்கிறது ஓடி போயிரு. ஐயோ, பழசெல்லாம் ஒன்னும் மறக்காம அப்படியே ஞாபகம் வச்சிருக்கான் போலயே. டேய் மாப்பிள்ள, கார் எனக்கு இல்லடா, சின்சானுக்கு வேணும். சரி சரி வா, இந்த சென்ட்ரல் ஒரு கார் பயங்கரமா இருக்குல்ல, அந்த கார் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, சின்சானுக்கும் அதுதான் பிடிச்சிருக்கு. சீக்கிரம் வா, அது ரேட்டை சொல்லு, எப்படியும் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் சொல்லு, பார்த்து முடிச்சுக்கலாம். என்ன டேய், 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கார் கொடுக்கு? இது என்ன பொம்மை கார் நினைச்சியா? அந்த கார்ல ராக்கெட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இங்க இருக்கிற கார்லயே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னா அது இந்த கார் தான்டா. இந்த காரோட மதிப்பு மட்டுமே 5 கோடி ரூபாய் வந்துடும். சரிப்பா, நீ என் ஃப்ரெண்டு கார் கேட்கற அப்படி இப்படின்னு பார்த்தா கூட குறைஞ்ச பட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு கோடியாச்சும் கொடுத்தா மட்டும்தான் அந்த கார் உனக்கு கிடைக்கும். இல்லைனா காரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒழுங்கா இங்கே ஓடி போயிரு, நான் வேற யாருக்கடா வித்துக்கிறேன். டேய் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைடா, காசு இருந்தா நான் காசை கொடுத்துட்டு கார் வாங்கி போடல. என்ன பண்றது, ஏதாச்சும் ஒரு வழி இருந்தா சொல்ல. சரி, நீ வேற என் ஃப்ரெண்டா போயிட்ட, அதனால உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம ஊர்ல நிறைய இடத்துல ரேஸ் நடக்குது. அந்த ரேஸ்ல மட்டும் நீ கலந்துட்டு வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே, ஒவ்வொரு இடத்துல 50-50 லட்சம் கிடைக்கும். நீ அந்த ரேஸ்ல எல்லாம் வின் பண்ணிட்டு காசு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த கார் எடுத்துட்டு போலாம், இல்லைன்னா கார் உனக்கு கிடைக்காதுல்ல. டேய் கில்லாடி, எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு எல்லாம் தெரியாது, எனக்கு இந்த கார் வேணும். சின்சான் வேற ஆசைப்பட்டுட்டா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப உனக்கு ஒரு சின்ன வண்டி கொடுக்கறோம் பாரு, அந்த வண்டியை எடுத்துட்டு போயிட்டு அது ரேஸ்ல கலந்துக்கோ, சரியா? அட பாவி, இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு ரேஸ்ல கலந்துக்கிறதா? இதுல இன்ஜினும் காணும், ஒன்னும் காணும், இதை வச்சு காலை வச்சுதான் தள்ளிட்டு போற. டேய் சின்சான், இவன் காரை யாருக்காச்சும் வித்தாலையும் வித்துருவான். நீ இதே இடத்துல இரு, நான் அந்த ரேஸ்ல கலந்துட்டு எப்படி
எப்படியாச்சும் வின் பண்ணிட்டு காசோட வரடா, எங்கேயும் போயிடாத, இங்கேயே காரை பார்த்துக்கோ. இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நேராக ஓட்டிட்டு அந்த ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போக வேண்டியதுதான். அங்கே போயிட்டு பார்த்துப்போம் என்ன ரேஸ் நடக்குது, எந்த மாதிரிலாம் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. வர வழியில் விசாரிச்சுட்டு வந்துட்டேன், இந்த பக்கத்தில் இந்த மலை மேலே தான் ரேஸ் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதுவும் அங்கே பாருங்க, நிறைய வட்டி இருக்குது இல்லை, அப்போ இந்த இடத்துல கார் ரேஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் கலந்துக்கிட்டேன்னா எப்படியும் ஒரு 50 லட்சம் தீரும். ஆனால் இந்த இடத்துல எக்கச்சக்க பேர் கார் வச்சுருக்கா, இப்போ நம்ம எப்படி கலந்துக்கிறது? இருங்க, அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் நின்றுட்டுக்கிறான், அவங்ககிட்ட போயிட்டு கேட்டு பார்ப்போம். என்னமோ உட்காந்து பண்ணிட்டுக்கிறானே, ஹலோ என்ன பண்ணுறது, இவங்ககிட்ட போயிட்டு ஹலோ ப்ரோ நானும் இந்த ரேஸில் கலந்துக்கலான்னு வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டு தான் இந்த இடத்துல சொல்லி அனுப்பிச்சிருக்கான். ஆமா நீ தானாதே, எனக்கும் ஃபோன் வந்துச்சு, சரி காரெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், போயிட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்துடுறேன், ரேஸில் வின் பண்ணேன்னா 50 லட்சம் கிடைக்கும் உனக்கு. 50 லட்சம் கிடைக்குமா? அப்படின்னா இந்த ரேஸில் கண்டிப்பாக வின் பண்ணிடணும், கொஞ்சம் நல்ல காரை கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல முக்காவாசி பேர் பயங்கரமாக நின்றுட்டுக்கிறாங்களே, இவங்கக்கிட்ட எப்படாடா வின் பண்ணுறது? மாப்பிளா இவன் தாண்டா புதுசாக வந்து நம்ம கூட போட்டி போட போகிறானா, இவனை எப்படின்னா தோக்கடிக்கணும்டா மாமே. மாப்பிளா வட்டியை விட்டு அடிச்சு நொறுக்கிறா மாப்பிளா. என்னடா அப்பளம் நொறுக்குற மாதிரி சொல்கிறீங்க, எல்லா சூட்டு ஈட்டியெல்லாம் போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டேன், எல்லாரும் நின்றுட்டாங்களா, அவ்வளோதான் அப்போ ரேஸ் ஸ்டார்ட் ஆக போதா? இந்த பச்சை கலர் வண்டியை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, இது கண்ட்ரோல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. 3, 2, 1 அட பாவிங்களா, ஐயோ என்னடா இது இவ்வளோ வேகமாக போகுது, ஆஹா இங்கேயே திருப்பி விட்டுட்டாங்களே, எப்படியாச்சும் இந்த ரேஸில் வின் பண்ணிடணும், நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் வர முடியா கூட ஒரு செகண்ட் பிளேஸாச்சும் ஓடணும், எப்படியும் ஒரு 30 லட்சமாச்சும் கிடைக்கும். ஆஹா இது வரைக்குமே ஒரு 3 பேரை நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம், முன்னாடி நம்மக்கு முன்னாடி இன்னும் 2 பேர் போகிறாங்க, அவங்க முன்னாடி எப்படியாச்சும் வேகமாக போயிட வேண்டியது தான். மாமையோ நமக்கு பின்னாடியே வராமாமா, அவன் அவனை விடக்கூடாது, நமக்கு முன்னாடி நீ ஓட்டு ஓட்டு, நான் வண்டியை சைடு போட்டு அவனை மறைச்சிக்கிறேன், எப்படியும் நாம தாண்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றோம். அடா பாவீங்களா, இவங்க போற பிளான் எல்லாம் பார்த்தா நம்மளை விட மாட்டாங்க போலியே, வின் பண்ண இருந்தாலே பரவாயில்ல, எல்லாரையும் கிராஸ் பண்ணியாச்சு, இன்னும் ஒருத்த தான் இருக்கா, இவனையும் கிராஸ் பண்ணிட்டா இப்போதைக்கு நான் தாண்டா ஃபர்ஸ்ட், எப்படி முதல்ல வந்துட்டா? இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் போகணும்னு நினைக்கிறேன், இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் மார்க் கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் கரெக்டா பிடிச்சிட்டு போகணும், அப்போதான் நம்ம ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 3/4 தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஐயோ பள்ளத்துல கவுத்து போச்சு, அடா பாவி காரே அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து காலை வரி விட்டுட்டியே, அவன் வேற நமக்கு முன்னாடி போயிட்டு இருப்பான் போடியே, மேலே போயிட்டு பார்த்தா தான் தெரியும் என்ன, ஐயோ கிராஸ் பண்ணி போயிட்டாடே, இப்போ இவன் மறுபடியும் எப்படா இவனை தாண்டது, அங்கே பாருங்க அவ்வளோ தூரத்தில் ஒருத்தன் போகிறான். என்னப்பா தம்பி மண்ணை கவிட்டு போறியா, போப்போ எங்கால முன்னாடி போயிட்டான்ல, இதுக்கப்புறம் எங்களை உன்னால தாண்டவே முடியாதடா. அடா பாவிங்களா மறுபடியும் இதுக்கு வந்து இடிச்சுக்கிட்டேன்னு, அவங்க வேற ரொம்ப தூரம் முன்னாடி போயிட்டாங்க, இந்த வண்டி வேற, அடா பாவிடே என்னடா இவனை இடிச்சுட்டு போறா, இவெல்லாம் ஒரே கேங்க தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி இவங்களை எப்படியாச்சும் போயிட்டு மொதல் பிளேஸ் வரனாலும் பரவாயில்ல, ரெண்டாவது பிளேஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு 30 லட்சம் கிடைக்கும், அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற 2 ரேஸ்ல எப்படியாச்சும் ஜெயிச்சு அந்த 1 கோடி சம்பாதிச்சிட வேண்டியதுதான். ஆஹா ரொம்ப தூரம் போயிட்டாங்க போலியே, என்ன கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தனையும் காணோம், இந்த அம்புக்குறியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான், இன்னும் ஒரு 4 இல்லை 5 அம்புக்குறி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள இந்த ரேஸே ஃபினிஷ் ஆகிடும். அங்கே பாருங்க நம்ம பார்க்கறது கூட அந்த லாஸ்ட்டில் போயிட்டு வளைச்சு போகிறோம், நம்ம இப்படியே ஷார்ட்கட் எடுத்து போயிடலாம், ஆனால் இந்த இடத்துல எல்லாம் செக் பாயிண்ட் போட்டு வச்சிருக்கான்ல, இந்த செக் பாயிண்ட் எல்லாம் பிடிச்சா மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும், இல்லைனா அந்த செக் பாயிண்ட்டை பிடிக்கலன்னு சொல்லி மறுபடியும் தள்ளி விட்றோம், அதனால தான் இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வரோம், இல்லைனா சொஞ்சின ஷார்ட்கட் எடுத்து போயிட்டுக்கலாம். இவன் நம்ம கிட்ட பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போயிட்டான்னு சொல்லிட்டு, டே எங்கடா போயிட்டேன், கொட்டுருப்பிய மாட்டியா, இறா வர உன்னை வின் பண்ணாமல் விட மாட்டேன்டா, ஆஹா கிட்டத்தட்ட வின்னிங் இடமே வந்துருச்சா, இவன் என்ன ரொம்ப தூரம் போயிட்டா, இங்கே பாருங்க இன்னும் ஒரே ஒரு வளைவு மட்டும்தான் இருக்கு, இதுக்கப்புறம் ஐயோ அவன் போயிட்டானே, எத்தனாவது இடம் நம்ம, செகண்ட் பிளேஸ் வந்துட்டோமா, அட பாவிகளா எப்படியோ நம்ம நினச்ச மாதிரியே செகண்ட் பிளேஸ் வந்துட்டோம், ஒரு 30 லட்சம் வரும்பா. டாய் மாப்பா இந்த பையன் நல்லா தான் வண்டி ஓட்டினா, கடைச்சல் தான் வந்து தோத்துட்டான், சொரு சொரு நீ அடுத்த மண்ணுண்டு ரேஸுக்கு போடுறியா, ரேஸுக்கு போடுறனா சொல்லு, எங்கள் ஆள்கிட்ட சொல்கிற நிறையா காசு கிடைக்கும், அந்த இடத்துல ஃபஸ்ட் பிளேஸ் வந்துட்டா எப்படி பார்த்தாலும் அங்கே ஒரு 40 லட்சம் கிடைக்கும், போகிறத இருந்தால் காரில் இருக்கிற அண்ணாத்துக்கிட்ட கேளு. அடுத்த ரேஸ் ஒரு பயங்கரமான ரேஸ் தம்பி, அங்கே பாரு ஒரு எலிக்குட்டி வண்டி இருக்குல்ல, அந்த வண்டியை எடுத்துட்டு போ, அந்த வண்டியே உன்னை கூட்டிட்டு போகும், சீக்கிரம் எங்கேருந்து கிளம்பு, இல்லைன்னா அடிச்சு மூஞ்சிக்கு செல்லாம் பேத்துருவோம், பார்த்துக்கோ ஓடுறா. என்ன இவ ரேஸுக்கால வழியும் சொல்லிட்டு சண்டைக்க வரா, இதுதான் அந்த எலிக்குண்டி வண்டியா, அட்டா பாவி என்னடா இது, எலி மேலே உக்காந்துட்டு நான் இப்போ ரேஸ் ஓட்டுறதுக்கு போகிறோடா, என்ன இந்த எலி இவ்வளோ ஸ்பீடாக ஓடுது, அடாடே இந்த எலியே பயங்கரமாக ஓடுது, என்ன ஸ்பீடில் ஓடுதுப்பா எலி, ஒரு வழியாக அந்த ரேஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம், இதோ பாருங்க இந்த இடத்துல தான் அந்த ரேஸ் நடக்க போதோ, ஆனால் இது ஒரு
பைக் ரேஸ்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ரேஸில் நாம் தான் வின் பண்ணணும். வின் பண்ணால் தான் நமக்கு காசு வரும். அண்ணாத்தே என்னை இங்கே தான் அனுப்பியிருக்காங்க ரேஸ்க்கு. நானும் இந்த ரேஸில் கலந்துக்க போகிறேன். ஆ, நீ தான் அந்த பையனா? இந்த ரேஸில் மட்டும் நீ வின் பண்ணினா உனக்கு 50 லட்சம் கிடைக்கும். மொத இடத்துக்கு வர்றியா? சீக்கிரம் அந்த வண்டியெல்லாம் எடுத்து மாட்டிட்டு வா. எங்கள் கூட ரேஸ் போட வந்துட்டியா? எங்கள் பக்காளி வேர்ட் பண்ணா இன்னைக்கு உன் ரேஸில் உன்னை வின் பண்ணவே விட மாட்டேடா. அடா பாவிகளா, அந்த மொட்டைத்தலி இங்கேயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா இந்த ரேஸில் என்ன நடந்தாலும் சரி நாம் தான் வின் பண்ணணும். இந்த மொட்டைத்தலை மண்டியில் இன்னைக்கு பட்ட நாமத்தை போட்டுற வேண்டியதுதான். நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கா? எல்லாரும் வந்துட்டீங்களாடா. இப்போ பாருங்கடா இந்த ரேஸில் நான் எப்படி வண்டியை ஓட்டி ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு 3, 2, 1 ஸ்டார்ட் ஆக போகுது ரேஸு. இந்த ரேஸில் ஆரம்பத்திலே வேகமாக போனால் போன டைமே இடிச்சிட்டு விழுந்துட்டேன். அதனால் இந்த முறை அவங்களேவே முன்னாடி விட்டு எங்கேயாச்சும் அவங்க இடிச்சிட்டு விழுவாங்கள்ல, அதுக்கப்புறம் நாம் ஸ்பீடாக போயிட வேண்டியது தான். ஆஹா, இவங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக ஓட்டிட்டுருக்கிறாங்களே. இப்படியே போனால் அவங்க எல்லாம் வின் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தூரம் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடு எடுத்து அவங்கள கிராஸ் பண்ணி போயிட வேண்டியது தான். மாமே, அந்த பையனுக்கு வண்டி ஓட்டியே தெரியல மாமே. பின்னாடி வர்றா, நம்ம தான் இன்னைக்கு ஜெயிக்க போகிறோம். ஓட்டு ஓட்டு, எல்லாரும் வேகமாக ஓட்டு மாமே. ஆட்டோ பாவைங்களா, நம்ம நினச்ச மாதிரி மரத்துக்கு இடிச்சிட்டு 4 பேர் பறந்துட்டாங்க. இன்னும் முன்னாடி போகிறதே ஒருத்தன் மட்டும் தான். அவனை மட்டும் எப்படியாச்சும் கிராஸ் பண்ணிட்டோன்னா நாம் தான் ஃபஸ்ட்டு வர போகிறோம். ஆனால் அவன் ஓட்டுற வெஹிக்கிளில் 4 வீல் இருக்குப்பா. நம்ம ஓட்டுறதுல 2 வீலர்னு சொல்லிட்டு 4 வீலர் எடுத்துகிட்டு வந்திருக்கியா. ஆனால் பறந்து பறந்து போகிறானே, இவனை மட்டும் எப்படியாச்சும் கிராஸ் பண்ணோம். இதுதான் கரெக்டான டைம். அப்போ அடி, எப்படியோ கிராஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவன் நமக்கு முன்னாடி போகவே கூடாது. எப்படி என்னவே கிராஸ் பண்ணுவாரியாடா? இதுக்கப்புறம் உனக்கு வழி விட்டால் தானே போவேன். வழியே விடாமல் ரொம்ப ஸ்பீடாக போயிட வேண்டியது தான். போகிற இடத்துல பார்த்தீங்களா, செயலில் நம்மளை ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. ஐயோ, இவன் வேறு பக்கத்து பக்கத்தில் வரானே, கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட ஆஹா முன்னாடி போகிறானா. இதுக்கப்புறம் விடக்கூடாது இவனை, கொஞ்சம் கூட விடக்கூடாது. நம்மளால் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போக முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட வேண்டியது தான். அப்போ அடி, இதை பார்த்தீங்களா, வின்னிங் பாயிண்ட்டு. ஆ, ஃபஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் கிடைக்க போகுது. அடுத்த ரேஸ் எங்கேயோ அங்கே போயிட வேண்டியது தான். இப்போ நம்மக்கிட்ட 80 லட்சம் இருக்கு. அந்த காரை வாங்கணும்னா 1 கோடி வேணும். அதாவது இந்த இடத்துல நம்ம எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வின் பண்ணிட்டோம்னா இங்கே ஒரு 50 லட்சம் கிடைக்கும். அந்த காரை வாங்கிட்டு கொஞ்சம் காசும் வீரும். இதோ இந்த இடத்துல இருக்காங்க, இவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல எங்கே ரேஸ் நடக்குது? தம்பி, அப்படியே கீழே போ. போட்டு வச்சுட்டு நிறைய பொறுக்கி பசங்க இருப்பாங்க பாரு, அவங்க தான் ரேஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. பார்த்து பத்திரமா கலந்துக்கோ. இது போட்லேயே வண்டி ஓட்டணும்ப்பா, கடல்ல வண்டி ஓட்டணும். சரி சரி, போ போ. நீ எல்லாம் போயிட்டு என்ன பண்ண போறியோ தெருல போயிட்டு வின் பண்ணு போ. அட்டா பாவி கிழட்டு பையன், வழியும் சொல்லிட்டு பொறுக்கி பையன் சொல்றான் பாத்தியோ. அதோ அந்த இடத்துல பாத்தீங்களா, நிறைய பேர் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த இடத்துல இங்க ஒரு போட் நிறுத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த போட்டை எடுத்துட்டு போயிட்டு அந்த ரேஸ்ல கலந்துக்க வேண்டியது தான். இது பேர் தான் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த சின்ன வண்டியை எடுத்துப்போம். இதை பார்க்க வண்டி மாதிரி தான் இருக்கு, அதனால இதை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ பார்த்தீங்களா, நிறைய பேர் இருக்காங்களே. சரி, வந்தாச்சு வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணுங்கயா ஓட்டே. என்ன 4 பேர் இருக்காங்கன்னு பார்த்தா திடீர்னு 8 பேர் ஆயிட்டாங்க. அடா பாவிங்களா, இந்த 8 பேர் கூட தான் நம்ம இப்போ வின் பண்ணணுமா? இவங்க கூட ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. எடுக்க வேற இந்த வண்டி ஓட்ட தெரியாது. சரி, புரிக்கி பிடிப்போம். ஐயோயோ, என்னடா நமக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க. இங்கே பார்த்திங்களா, எக்கச்சக்க பேர் இதில் ட்ரைனிங் எடுத்து வச்சுருப்பான் போல. ஆனால் அவங்களெல்லாம் ஸ்டார்டிங்கிலே முறுக்கி தள்ளிட்டு அடித்து தள்ளிட்டு வந்துட்டோம். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போனோம், கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடலாம். மாமே, என் வண்டியில் இடிச்சுட்டு முன்னாடி போயிட்டான் மாமே. அவனை இந்த ரேஸில் வின் பண்ணவே விடக்கூடாது. அவன் மட்டும் வின் பண்ணிட்டானா நம்ம கிட்ட கிற மொத்த காசும் காலியாயிடும். அவனை எப்படியாச்சும் அடித்து தள்ளிட்டு முன்னாடி போயிடணும் மாமே. ஓட்டு மாமே, ஓட்டு. அடா பாவி, நம்மளை அடித்து தூக்க வேற பிளான் பண்ணிட்டு வராங்களே. இந்த வண்டியில் எந்த பட்டனை அழுத்தினா என்ன செய்யணும் கூட எனக்கு தெரியாதாடா. வண்டி ஓட்டுற மாதிரி கடலில் ஓட்டிட்டு அவ்வளோதான். ஏன்னா இந்த வண்டியை நான் இதுக்கு முன்னாடி ஓட்டினதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அவங்க பின்னாடி வராங்களால என்ன, திரும்பி பார்க்க கூட பயமாக இருக்குது. எதுக்கு வம்பு, நம்ம பேசாமல் அப்படியே இங்கே இருக்கிற இந்த செக் பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சி அப்படியே இந்த ரேஸில் மட்டும் வின் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு அந்த காரை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் ரொம்ப தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் அவங்க நமக்கு பின்னாடி வரப்போகிறாங்களா, லைட்டாக திரும்பி பார்க்கலாமா? இருந்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இது வந்து இடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பேசாமல் லைட்டாக திரும்பி பார்ப்போம், என்ன பண்ணிடுவாங்க. இருங்க, அந்த செக் பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்ப்போம். அவ்வளோதான் இந்த செக் பாயிண்ட். ஐயோ, அதனால் பாவீங்களா, என்ன இவ்வளோ வேகத்தில் துரத்திட்டு வராங்க. கண்டிப்பாக இன்னொரு டைம் திரும்பி பார்த்தோம், முன்னாடி போயிட்டு நாம் எங்கன்னா விட்டுருவோம், இல்லைனா பின்னாடி வந்து அவங்க நம்மளை அடித்து தூக்கிடுவாங்க. நம்ம இந்த செக் பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு வேகமாக போயிட்டு இந்த ரேஸை ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான். எங்களுக்கு முன்னாடி போனால் பெரிய ஆளா, அடி உன்னை விட மாட்டேன்டா. அந்த ரேஸ் முடிகிறதுக்குள்ளே உன் போட்டை கவுத்து விட்டுட்டு நான் தான்டா முதல் இடம் வரப்போற.
மாப்பிள்ள ஓட்டுங்கடா, வேகமா ஓட்டுங்கடா, முன்னாடி போயிட்டே இருக்கோம் பாரு, அவனை அடிச்சு தூக்குங்கடா. ஐயோ, நம்ம போட்டே கவுத்து விட பிளான் பண்றாங்களே, இவங்க கிட்ட இதுக்கப்புறம் சிக்கனும், கண்டிப்பா நம்ம போட்டே கவுத்து விட்டுருவாங்க. ஐயோ, பக்கத்துல வந்துட்டா இடிக்க போறான். ஆஹா, ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சு வந்துட்டேன். இதுக்கப்புறமும் இந்த இடத்துல இதே மாதிரி ஸ்லோவா போனோம், அவ்வளவுதான், இடிச்சு கண்டிப்பா நம்மளை கமுத்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தோக்குறது மட்டும் இல்லை, நம்ம நீச்சல் தெரியாம இதுக்குள்ளே விழுந்து காலி ஆயிடுவோம். ஏன்னா எனக்கு நீச்சல் கொஞ்சம் தான் தெரியும், கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும், அந்த அளவுக்கு தான் தெரியும். சரி சரி, இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்மளை கவுத்து விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கடைசியா எண்டு பாயிண்ட் எங்கடா இருக்கு, இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டு, போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். இந்த செக் பாயிண்ட் பிடிச்சா கண்டிப்பா இதுக்கப்புறம் எண்டு தான் நினைக்கிறேன். அதுவும் அங்க பாருங்க, ஃபினிஷிங் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு, வேகமாக போயிட்டு அந்த ஃபினிஷ் பாயிண்ட்டை டச் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நமக்கு 50 லட்சம் கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட 1,20,00,000 இருக்குது. இந்த காசை வச்சு நம்ம நினச்ச மாதிரி அந்த காரை வாங்கிடலாம். இவங்கெல்லாம் நமக்கு பின்னாடி தான் வந்தாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போயிட்டு இந்த போட்டை விட்டுட்டு சின்சானுக்கு போயிட்டு அந்த காரை வாங்கி கொடுத்துட வேண்டியது தான். அப்போ அடி இந்த இடத்துல எடுத்துருவோம். ஐயோ, ஆஹா, ஜம்ப் அடிக்கும் போது லைட்டாக கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். சரி ஓகே, அடிப்படலை. இப்போ நேராக போயிட்டு சின்சான் விட்டுட்டு வந்தோம்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த காரை எடுத்துட்டு போயிட வேண்டியது தான். ஆமாம், இந்த இடத்துல வரும்போது நான் கார் விட்டுருந்தேன், எங்கடா காரை காணோம், இப்போ நான் எப்படி போவேன்? இது இங்கே பாருங்க, இந்த இடத்துல நான் சாப் வந்துருக்கு. வா செம்மால உட்காருங்க, நான் சம்பா ஸ்பீடில் போவேன், சின்சான் தான் என்னை இந்த இடத்துக்கு சொல்லி அனுப்பிச்சு வச்சோம், சீக்கிரம் உட்காந்துட்டீங்களா? இப்போ பாருங்க எப்படி ஸ்பீடு, பாஸ் இன்னைக்கு போட்ட சாப்பாடு வந்த மாதிரி, இன்னைக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டேன், அதான் இவ்வளோ ஸ்பீடில் ஓடக்கூடியது என்னால. நல்ல வேலை சாப்பு வந்துச்சு, இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து இங்க வர்றதுக்குள்ளே அவன் காரை வித்தாலே வித்துட்டுப்பான். ஐயோயோ, என்ன எல்லாம் என்னோட காரை ரவுண்டு கட்டி நின்றுக்கிறாங்க, மற்ற காரை ஃபுல்லா வித்துட்டான் போலயே, இந்த ஒரு கார் மட்டும் தான் இருக்கா? டேய், காசு சம்பாதிச்சுட்டு வந்துட்டுனா இந்த கார் அது யாருக்குன்னா வித்துட்டியா? டேய் சின்சாடே, காரை பாத்துக்கணும்ல. டேய் மாப்பிள்ள, நீ சொன்ன மாதிரியே 1 கோடி சம்பாதிச்சுட்டேன், ஒழுங்கா அந்த காரை எங்களுக்கு கொடுத்துரு. மாப்பு, உமால எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுரா, அதனாலதான் அந்த 2 காரையும் வித்துட்டு கூட இந்த காரை அப்படியே வச்சிருந்தேன். கண்டிப்பா நீ எனக்கு காசு அனுப்பிச்சு விட்டுரு, அதுக்கப்புறம் இந்த கார் எடுத்துட்டு போயேன். அதெல்லாம் உன் நம்பருக்கு கூகுள் பே பண்ணிடுவேன், கரெக்டாக காசு வந்து சேர்ந்துடும். சின்சானே வாடா உக்காரா, இனிமே இந்த காரு நமக்கு தான் சொந்தம், இந்த காரை எடுத்துட்டு நீ இனிமே டெய்லி ஸ்கூலுக்கு போகலாம் சின்சானே. ஐயா ஜாலி, இனிமே இந்த காரு எனக்கு தான் சொந்தம் ஜாலி. ஒரு வழியாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம், சின்சானுக்கும் இந்த காரை கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துட்டோம். இந்த கேம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட்டு போட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சேன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எண்டு ஸ்க்ரீனில் 2 வீடியோ வருதா, அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு பயங்கரமான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.